லிப்ரா ப்ரொடக்ஷன்ஸ் ரவீந்தர் சந்திரசேகரன் வணங்கும். நட்புனா என்னன்னு தெரியுமா? வெற்றி நடை போடுகிறது. இந்திரா ப்ராஜெக்ட்ஸ், உங்கள் கனவு எங்கள் லட்சியம். அப்போ செம கஷ்டமா இருந்தது. இப்போ சி, இப்போ நான் ஒரு பிரியாணி மாஸ்டர் குக் பண்ணி தரேன் அப்படின்னா, அது எல்லாரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா தான் எனக்கு சந்தோஷமே. நான் போகும்போது தெருமுனையில் எல்லாம் கொட்டி கிடக்கு குப்பை தட்டிக்கிட்டு அப்படின்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். இது இதில் வந்து அந்த டிஎம்கே ஃபேமிலி அருள்நிதி மட்டும் இல்லைன்னா உங்கள் படத்துக்கு அவார்ட்லாம் கொடுத்துட்டு போகணும். இப்போ நான் வந்து இல்லை பேர் வாங்கிட்டு என் ப்ரொடியூசர் மணி லூஸ் பண்ணார், நான் ஹாப்பி இல்லை தான். அந்த கதாபாத்திரம் சாகும்போது நானும் ஜெத்ருவண்ணான்லாம் ஒத்தையில் உட்காந்துருக்கேன். ஏன்னா ஒரு தனியாளாக நான் கோட்டு செய்கிறவன் போது, ஸோ இங்கே இருக்குமா இருக்குன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும். எனக்கு அது தெரியும், மாவு ஆட்டுவாங்க வராம ஒருத்தவங்க தள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க தெரியுமா, அதுதான் என் வேலை. எழுதி ஃபஸ்ட்டு மௌனகுருவை வந்து நான் கதைன்னு போய் சொல்றது வந்து விஜய் சார் தான். அவர் வீட்டில் போய் சொல்றேன். தமிழ் சினிமா ரசிகர்கள் ஒரு படைப்பாளியை ஞாபகத்தில் வச்சுக்கிறதுக்கு குவான்டிட்டி தேவையில்லை, குவாலிட்டி போதும். மௌனகுருன்னு ஒரே ஒரு படம், அதுவும் கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்னும் அவரை பற்றி வந்து நிறைய பேர் பேசிக்கிட்டே இருக்காங்க. இயக்குனர் சாந்தகுமார் அவர்கள், வணக்கம் சார். வணக்கம் சார். இது உங்கள்கிட்ட பார்த்தா நான் மட்டும் இல்லை, பல பேரும் கேட்க நினச்ச ஒரு கேள்வி தான், மௌனகுரு ரிலீஸாக 8 வருஷம் ஆயிடுச்சு, அதுக்கப்புறம் ஆல் அட்ரஸே காணாமல் போயிட்டீங்க, எங்கே போனீங்க, என்ன ஆச்சு சார் இந்த கேப்பில்? இல்லை என்ன, ஊர் சுற்ற போயிட்டேன். அது ஃபஸ்ட் படம் வந்து ரொம்ப ஒரு 14 இயர்ஸ் ஆச்சு. அப்புறம் மௌனகுரு ஸ்கிரிப்டுக்கு மட்டும் ஒரு 5 இயர்ஸ். அதில் இடையில வந்து படம் கிடச்சி 2 வருஷத்தில் படம் கிடச்சி ட்ராப்லாம் ஆயிருக்கு எனக்கு. ஸோ அந்த மாதிரி நிறைய ஒரு டஃப் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மூவி ரிலீஸ் ஆகும்போது எக்ஸாஸ்ட் ஆகிட்டேன். ஸோ எனக்கு மினிட் அடுத்த படங்கிறத தாண்டி கொஞ்சம் வெளியில் போகணுன்னு தோணுச்சு எனக்கு. ஸோ ஒரு பைக் வாங்கினேன், ஊர் சுற்ற போயிட்டேன். அதுக்கப்புறம் அதான் பிரேக் தேவைப்பட்டு எடுத்துக்கிட்டே, அப்புறம் பிரேக் என்ன எடுத்துக்கிச்சு அதுதான் நடந்தது. அப்புறம் அதான் நிறைய ஒரு பயணம், அதோட சேர்ந்து மகாமுனி, நிறைய திட்டங்கள் அப்படின்னு இருந்தது, நல்லா இருந்தது. எதனால சார், ஸ்கிரிப்டுக்காக போனீங்களா இல்லைன்னா ஒரு ஒரு மென்டல் ஸ்டேட்டுக்காக அதுக்காக போனீங்களா? அது ஸ்கிரிப்டுக்கு நினச்சி தான் போனேன். ஆனால் அது எனக்கு பிடிக்குது. அது ஒரு அது தனியாக இருக்கிறது வந்து ஒரு ஆடிக்ஷன் மாதிரி, அது அது சைல்ட்ஹுட் அந்த லூப் ஆகும். ஸோ அந்த லூப் வந்துருச்சு எனக்கு. ஒரு ட்ரைனிங் பீரியடில் மட்டும் கொஞ்சம் க்ரௌடோடு அப்படியே அசோசியேட் ஆகிருக்கேன். அது திரும்பி பார்த்தோம்னா அதுதான் இருக்குது. அப்புறம் திரும்ப அந்த பழைய இதுக்குள்ளே போயிட்டேன் நான். ஸோ அது இன்னொன்று, எனக்கு ரொம்ப சாலிட்யூடில் தான் வந்து அது க்ரியேட்டிவ் மைண்டு நல்லா வேலை செய்யுது. க்ரௌடு இல்லை அப்படின்னா அப்சர்வ் பண்ண போயிடும், அப்படியே ஷிஃப்ட் ஆகிருக்கும் மோடு, கம்ப்ளீட் அப்சர்வேஷன் போயிடும். அது திருவிழானாலும் சரி, இல்லை இங்கே பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருக்கிற ஒரு பெரிய பார்னாலும் சரி, எல்லாமே வேடிக்கை தான் எனக்கு. அதை கவனிக்கிறது தான் இருக்குது. தனியாக போயிட்ட போது அது ஒரு வேற ஒரு இவங்க கே ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து கேட்கல சார், என்ன அட்வான்ஸ் வாங்கிட்டு போனவர் தான், இத்தனை வருஷமாக எந்த ஒரு இதுவும் இல்லைன்னு கேட்கல. ஃபோன் பண்ணுவார் ஆக்சுவலாக. அப்போது என்ன அது பீரியட்னு பார்த்தீங்கன்னா, அப்போ கார்த்தி வந்து அதே ப்ரொடக்ஷனில் வந்து சகுனி அந்த டைம் நடித்து ரிலீஸ். அப்போ நான் உள்ளே போயிட்டேன், கார்த்தி வச்சு பிச் பண்ணலாம் அப்படின்னு அவருக்கு ஒரு ஐடியா இருந்தது என்னோடய ப்ரொடியூசருக்கு. ஸோ நான் கேரக்டர் தான் எழுதுவேன் நான். ஸோ ஐடியா மட்டும் சொன்னேன் நான் அவர்கிட்ட, அவருமே மீட் பண்ணி ஒரு 6 மந்த்ஸுக்கு அப்புறம் தான் சொன்னேன், இந்த மாதிரி ஒரு ஐடியா இதில் நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போனேன். நான் ஆஃபீஸ்க்கே போக மாட்டேன், எனக்கு ஆஃபீஸ் ரூம்லாம் வேணான்ட்டு, நான் ஆஃபீஸில் உட்காந்து டிஸ்கஷனுங்கிற ப்ராசஸ் இல்லை. ஸோ அதனால் இப்போ தனியாக தான் இருந்தேன். அப்புறம் கேட்பார் எவ்ரி டைம், ஜி ரெடியா அப்படிம்பார், இல்லை அப்படிமே ஒரு வார்த்தை சொல்ல மாட்டார். பொதுவாக ஒரு படம் ஹிட் ஆகிடுச்சுன்னா அந்த ஒரு இருத்தலியல் பிரச்சனை இருக்கும், நம்ம சர்வைவலுக்காக டக்குன்னு அடுத்து பண்ணணும், கொஞ்சம் கேப் விட்டாலே சினிமா வந்து மறந்துடும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் உங்களுக்கு மறக்கலை, அது வந்து ஒரு நல்ல விஷயம். ஆனால் உங்களுக்கு அந்த பயம் வரலையா, இவ்வளோ கேப் விட்றோமே மறுபடியும் போனால் நமக்கு வாய்ப்புகள் இருக்குமா அப்படின்ற பயம்? அந்த டவுட்டே இருந்தது இல்லை, இன்னும் டவுட் கூட இருந்தது இல்லை எனக்கு. அது அது நான் போவேன், நான் போகும்போது நான் பண்ணிடுவேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஒரு படைப்பாளி வந்து மக்களோடையே இயங்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் இல்லையா? ஏன்னா அப்போ தானே மக்களுக்கான கதையை, மக்களுடைய வாழ்வியல் சொல்கிற கதையை பண்ண முடியும். நீங்கள் அவங்ககிட்ட இருந்து விலகி இருக்கிறது எனக்கு க்ரியேட்டிவிட்டியை தூண்டுது அப்படின்னா அது அங்கே சின்னதாக ஒரு ஒரு முரண். நான் மக்களோடைய தான் இருக்கேன் நான். நான் எல்லா இடத்துலையுமே இருப்பேன். நீங்கள் கற்பனையே பண்ண முடியாத இடங்களில் நான் மக்களோட மக்களோட தான் இருப்பேன் நான். அந்த சாலிட்யூடுங்கிறது வந்து அது ஒரு பீரியடாக இருக்கும் எனக்கு. அது ரெகுலர் லைஃப்பில் இருக்கும், அது என்னோடய சோஷியல் லைஃப்புங்கிறது ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதே இருக்காது, எங்கேயாவது போய் தனியாக உட்காந்துருக்கிறது, எனக்கு முன்னாடி கடலோ இல்லை மலையோ இருக்கணும், அவ்வளோதான். ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணுறதுங்கிறது அது எப்போயாவது நடக்கும். காலேஜ் ஃப்ரெண்ட்ஸு, கொஞ்சம் ஃபியூ ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அது எப்போயாவது நடக்கும், ரேராக நடக்கும் அந்த மீட்டிங்ஸ், அதெல்லாம் இருக்கும். நான் தான் என் வீட்டுக்கு தேவையான ஜாமான் வாங்குறதுக்கு கடைக்கு போகிறது எல்லாம் நான் தான் பார்க்குறேன். நான் மாவு அரைக்கிற வரைக்கும் மௌனகுரு பண்ணிவிட்டு போய் மாவு அரைச்சிட்டு காய வச்சுட்டு உட்காந்துருப்பேன் நான், ரைஸ் மில். அது
அது இல்லாமல் அது என் ரொட்டீன் லைஃப்லேருந்து மாறல. அது எங்கள் அம்மாவுக்கு மார்க்கெட் போய்கிட்டு இருந்தேன், இப்போ வீட்டுக்கு போய்கிட்டு இருக்கேன் நான். அவ்வளோ சரிங்க. நம்ம தமிழ் சினிமாவில் வழக்கமாகவே சில படங்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த படம் வந்து வந்தப்போ சரியாக இதாக இல்லை, ஆனால் அதுக்கப்புறம் நேரம் காலம் ஆக ஆக புரிஞ்சு கொள்ளப்படுத்தினாங்க. மௌனகுரு அப்படிப்பட்ட ஒரு படம் தான். இது ஒரு படைப்பலையே உங்களுக்கு எப்படி இருக்கும் சார்? அந்த டைமில் வந்து ஒரு கிரிட்டிக்கலாக அக்ளைம்டு படம் அது. ஆனால் அடுத்தடுத்து அந்த படத்தை பற்றி புகழ்ந்து பேசும்போது, இப்போ உங்களுக்கு பக்கத்துலேருந்து பேசும்போது, என்ன வந்தப்பெல்லாம் விட்டிங்களா இப்போ புகழ்ந்து பேசுகிறீங்களா, அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு என்ன வந்திருக்காங்க? இல்லை, எனக்கு ஒரு மாதிரி நிறைய புரிய வச்சது ஆக்சுவலாக. அதாவது இந்த மௌனகுரு ப்ராசஸே அதான் சொல்லுவேன். என்னோடய அந்த ஸ்க்ரீன் ப்ளே எழுதுன்னு நான் உட்காந்ததில் இருந்து அதை நான் படமாக ரிலீஸ் பண்ணி இங்கே இருக்கிற ப்ரெஸ்ஸு மீடியா எல்லாருமே அதை டீல் பண்ண விதம், இது எல்லாமே எனக்கு அப்படி ஒரு லெசன். எனக்கு அவ்வளோ கற்றுக்கிட்டேன் நான் இந்த பீரியடில் தான். நிறைய புரிதல் எல்லாமே இருந்தது. அது என்னென்னா அப்போ பயங்கர பெயின்ஃபுல்லாக தான் இருந்தது. அப்போ செம கஷ்டமாக இருந்தது. இப்போ சி, இப்போ நான் ஒரு பிரியாணி மாஸ்டர் குக் பண்ணி தரேன் அப்படின்னா, அது எல்லோரும் சாப்பிட்டாங்க அப்படின்னா தான் எனக்கு சந்தோஷமே. நான் போகும்போது தெருமுனையில் எல்லாம் கொட்டி கடைக்கு குப்பை தட்டிக்கிட்டு அப்படின்னா எவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது என்னென்னா, ஒரு நான் எடுக்கிற படைப்புங்கிறதே ஏதோ ஒரு அவார்டுன்னு ஒன்று வாங்கி வீட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கு டெஃபினட்டாக இல்லவே இல்லை. அது மக்கள் பார்க்கணும், அவங்களுக்கான ஒரு விஷயத்தான் செய்கிறேன். ஸோ அவங்கள போய் ரீச் பண்ணணும் போது அந்த டைமில் ரீச் ஆகலை தான். அது இன்னும் இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாருமே பாராட்டினாங்க அந்த படத்தை. யாரும் நெகட்டிவாக சொல்லலை, ஒரு ஆவரேஜ்னு சொல்லலை. ஆனால் என்னென்னா, இங்கிருந்த பத்திரிக்கை டிவிக்களே நிறைய பேர் வந்து, அதாவது இருக்கல கொஞ்சம் பேர் வந்து அவங்களோட பத்திரிக்கையிலையும் மீடியாவிலும் டிவிலையும் பாராட்டினாங்க. மீதி பேர் எனக்கு தனியாக ஃபோன் பண்ணி பாராட்டினாங்க. அரசியல் காரணங்களுக்காக உங்கள் படத்தை பேச முடியாது எனக்கு. என்னென்னா, உள்ளுக்குள்ளே வந்து நிறையா உடஞ்ச மாதிரி இருந்தது. ஏன்னா நான் சின்ன பையனாக ஸ்கூலில் படிக்கும் போதே சினிமா பண்ணணும்னு நினச்சாலு. அப்போ என்னோடய இமேஜினேஷன் என்னென்னா, நம்ம போய் அவார்டு வாங்குவோம், அம்மா அப்பாவும் ஜேரில் உட்காந்துருப்பாங்கன்னு யோசிச்சுட்டு இருந்தாரு. ஸ்கூலில் நம்ம அப்படி தான் யோசிப்போம், அப்படி இருந்த ஒரு ஆள். ஸோ எனக்கு இங்கே இருக்க தரப்பட உடனே ஒரு டிவி சேனல்லாமே சொன்னாங்க, இந்த இதில் வந்து அது டிஎம்கே ஃபேமிலி அருள்நிதி மட்டும் இல்லைன்னா உங்கள் படத்துக்கு அவார்டெலாம் கொடுத்துட்டு போனோம். அந்த அவார்டுடைய மதிப்பீடு அதையெல்லாம் போய் எனக்கு புதிய ஒரு புரிதலை உருவாக்குச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ஒரு 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 கிளாரிட்டியை நோக்கி இது புஷ் பண்ணுச்சு. ஸ்கிரிப்ட் ஃபிலிமாக மாறும்போது எப்படி அதை அப்ரோச் பண்ணுவீங்க? உங்கள் ஃபிலிம் லாங்குவேஜ் என்ன? நான் பார்க்குறேன் இமேஜினேஷனில், நான் படத்தை பார்க்குறேன், கொஞ்சம் கொஞ்சமாக பார்க்குறேன். அதை பார்க்குறத தான் நான் எழுதுறேன் நான் ஆக்சுவலாக. ஏன்னா ஒரு 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 என்னோடய காலேஜ் ப்ரொஃபஸர் கூட ஒரு டவுட் க்ரியேட் பண்ணார். ஏன்னா என்னோடய ஸ்கிரிப்ட் பார்த்துட்டு அது மூவியை ரன் பண்ணி அதை பார்த்து எழுதப்பட்டதோ அப்படின்னு அவருக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. அந்த மாதிரி அவருக்கு ஒன்று இருந்தது. ஏன்னா அது மியூசிக் டிரான்ஸ்ஃபர்மேஷன் எல்லாமே கொஞ்சம் எழுதியிருப்பேன் நான். இல்லை, அது இமேஜின் பண்ணுறேன், நான் பார்க்குறேன் நான் உட்காந்து மூவியை ஒவ்வொன்றா பார்க்குறேன். நான் பார்க்குறத ஃபுல்லாக நான் எழுதுறேன், என்னென்ன டீட்டெயிலாக எழுதுறேன் நான். எவ்வளோ டீட்டெயிலாக பார்க்குறேனோ அதை எழுதுறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில். அங்கே அவன் திரும்பி பார்த்துட்டு புருவத்தை தூக்க வேண்டியது இருந்ததுனாலுமே நான் அதையுமே நான் எழுதுறேன் தான். ஸோ மேக்கிங் வந்து இல்லை, அது நான் லொக்கேஷன் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு, ஸோ அந்த லொக்கேஷன் ஏன்னா ஒரு சீனாக எழுதும் போது வந்து ஸ்டேஜிங் இருக்கும், ஸ்டேஜிங் இருக்கும் மைண்டில், அந்த விஷயம் எல்லாமே அந்த இடம் அந்த லொக்கேஷன்ஸ் அது என்ன மாதிரி இருக்கணுங்கிறது எல்லாமே இருக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து ஸ்க்ரீன் ப்ளே எழுதப்பட்டிருக்கும். ஒன்ஸ் போய் லொக்கேஷன்ஸ் பார்க்கும்போது இல்லை நிறைய சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த இதில் எப்படி ஸ்டேஜ் பண்ண போகிறேன் அப்படின்ன பொழுது இல்லை, அது என்னோடய கம்போசிஷன்லேருந்து எல்லாமே மாறும். அது வந்து காம்ப்ரமைஸ் இல்லை, அதை வந்து இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு நான் யூஸ் பண்ணுறேன். அது இந்த மூவியில் அது நிறையா நடக்கும். ஸோ எனக்கு ஒன்று கேட்டது இல்லை, இன்னொன்று இருக்குதுன்னா அதை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறையா யூஸ் பண்ணிக்கிட்டேன் நான். அது அந்த மேஜிக் நடந்தது இந்த மூவியில். ஸோ பொதுவாக அப்படி ஒரு காம்ப்ரமைஸ்க்கு தயாராக தான் ஷூட்டிங் போவீங்க சார்? நினச்சது கண்டிப்பாக வேணும், இல்லைன்னா பேக்கப் அந்த மாதிரி அப்படிலாம் கிடையாது. அப்படிலாம் கிடையாது. நான் அடாப்ட் ஆவேன். நான் வாருக்கு போகிறோம், போயிட்டு வெட்டுக்காயமே இல்லாமல் நான் வீட்டுக்கு வரணும்னா இல்லை, கை போகாமல் வீட்டுக்கு போயிடணும்னா அது யோசிக்கணும். ஒத்தகையோட வீட்டுக்கு போயிடக்கூடாது அப்படின்னு யோசிக்கணும். அப்படி தான் எனக்கு இருக்கும். அப்புறம் எதை நோக்கி சார் உங்கள் படம் இருக்கும்? ஒரு ஒவ்வொருத்தருக்கும் சினிமானா ஒன்று இருக்கும்ல, அப்படி உங்களை பொறுத்தவரைக்கும் சினிமானா என்ன, எப்படி அப்ரோச் பண்ணுறீங்க அது அந்த ஆர்ட்டை? சினிமா வந்து அது ஒரு 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 லேமேன் ஆர்ட்டு அவ்வளோதான். ஸோ அவங்கள வந்து வர்றவங்கள வந்து ஒரு 2 மணி நேரமோ 2.5 மணி நேரமோ இல்லை, அவங்கள என்கேஜிங்காக ஒரு போர்டமாக கதை சொல்லி அவங்கள எந்திரிச்சு வெளில போக வச்சிடாமல் உட்கார வைக்கணும் அப்படிங்கிறது இருக்கும். அதில் வந்து ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன் கதாபாத்திரங்கள் வழியாக, அவ்வளோதான் என்னோட. ஸோ இந்த சினிமா வந்து மக்களுக்கானது, கலைக்கானது அந்த ஒரு இதுக்குள்ள எதுவுமே இல்லை. நிச்சயமாக மக்களுக்கானது தான். அதுக்காக வந்து இல்லை, ஒரு 30 கோடி படம் எடுத்து மக்களுக்கானன்னு சொல்லிவிட்டு லாஸ் ஆகிட்டு உட்காந்துருக்க முடியாது. அது டெஃபினட்டாக இல்லை, அது யாருமே அது செய்ய மாட்டாங்க. அப்போ நீங்கள் சொல்கிறது பார்த்தா ஒரு படைப்பாளி வந்து இந்த வியாபாரத்தையும் சேர்த்து யோசிக்கணுமா? நிச்சயமாக யோசிக்கணும். இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேருந்து கொண்டு வந்து படம் எடுத்துகிட்டு போயிடணும். இன்னொருத்தரை வந்து இல்லை,
அவரை சும்மா வந்து சரி. ஆனால் சிலர் இருப்பாங்க, அவங்க மேபி இப்போ எல்லாமே அவருக்கு சர்ப்ளஸ் மணி இருந்தில்ல, அவருக்கு ரெண்டு அவார்டை வாங்கி வீட்டு ஷெல்ஃபில் வைக்கணும்னு ஆசை இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி இருப்பாங்க, எல்லா டைப்பும் இருப்பாங்க. ஏன்னா மோஸ்ட்லி வந்து இல்லை, நான் எப்படி பார்க்குறேன்னா, இப்போ நான் வந்து இல்லை பேர் வாங்கிட்டு என் ப்ரொடியூசர் மணி லூஸ் பண்ணார், நான் ஹாப்பி இல்லை தான். ஏன்னா அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கிறத நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா சின்ன பணம் இல்லை, அது பெரிய மணி இங்கே. ஸோ அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. ஸோ அதில் நான் கவனமாக இருக்கிறேன் நான். சரி, நம்ம தமிழ் சினிமாவை பார்த்துட்டு வர அளவுக்கு தமிழ் ரசிகர்களையும் பார்த்துட்டு வந்திருப்பீங்க, அவங்களுடைய அவங்க ரசனை எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வருதா? ஏன்னா சில முக்கியமான படங்கள் வந்து ஏற்றுக்கிறாங்க, சில தவறான படங்கள் வந்து புறக்கணிக்கிறாங்க. உதாரணமாக வந்து இப்போ பெண்களை கிண்டல் பண்ணாலே கிளிக் ஆகிடும், திட்டி பாட்டு வச்சாலே ஹிட் ஆகிடும் அப்படின்ற நிலமை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டு வருது. அப்படி பண்ண படங்கள் பெரியதாக ஏற்றுக்கொள்ளப்படல, அப்படியே அசால்ட்டாக புறக்கணிச்சிடறாங்க. ஸோ தமிழ் சினிமா ரசிகர்களோட ரசனையை எப்படி பார்க்குறீங்க ஓவர் தி இயர்ஸ்? அவங்க எல்லா டைப் சினிமாவுமே பார்ப்பாங்க. நீங்கள் அவங்க பரியர் பெருமாளும் பார்ப்பாங்க, அவங்க ஹரஹர மகாதேவியும் பார்ப்பாங்க. சரி, அதான் எல்லாத்துக்குமே ஆடியன்ஸ் இருக்காங்க. மனுஷங்களே அது அந்த கான்சியஸ்னஸ்ஸே ஒவ்வொரு லேயரில் இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று பிடிக்கும். ஸோ இங்கே என்னென்னா, இங்கே நான் பார்க்குறேன்னா, ஒரு ஹையர் செல்ஃப் ரீச் பண்ணவங்க எல்லாமே அவங்களோட டேஸ்ட் சரியில்லை அப்படின்னு அவங்களை கேலி கிண்டல் பண்ணுறது ஒரு மனப்பான்மை ஒன்று இருக்குது பார்க்குறேன். அப்படி இல்லை, நீ அவனாக இருந்து பாரு, அவனோட நீடு வந்து செக்ஸு தேவைப்படும் அவனுக்கு, அவனுக்கு வந்து அவுட்லெட்டுக்கு அந்த மூவி இருக்கும், நீ அவனுக்கு உரை சொல்கிற, நீ அவன் மாட்டு பார்த்துட்டு போகிறான் அப்படிங்கிறத நான் சொல்லுவேன். டிவியில் வந்துடுது, நடு வீட்டுக்குள்ளே வந்துடுது எல்லாமே. இது வந்து தியேட்டரில் தான் இருக்குது. ஸோ ஆப்ஷன்ஸு இருக்குது தான். ஸோ எல்லா டைப் கிரியேட்டரும் இருப்பாங்க, எல்லா டைப் ஆடியன்ஸ் இருக்கிறாங்க, அவ்வளோதான். இந்த ஆர்குமெண்ட் வந்து சாதிய படங்களுக்கும் வச்சா ஆபத்தாயிடும்ல? எப்படி? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து சில படங்கள் சாதியை வந்து கொம்பு சீவர மாதிரியான படங்கள் வரும், இந்த கேஸ்ட்டை சொல்லி மீச முறுக்கி அந்த மாதிரி படங்கள்லாம் வரும். இப்போ இது வந்து அவனுக்கான படம், அதை பற்றி நீ பேசாத அப்படின்னு சொல்லிட்டா அது தவறான ஒரு முன்னுதாரணமாயிடாதா? இல்லை, அதுதான் அடுத்தவங்களை வந்து குறை சொல்லி அடுத்தவங்களை மட்டப்படுத்தி உன்னோட நான் உயர்ந்தவன் அப்படிங்கிறத வந்து நான் எப்போவுமே அதை ஏற்றுக்க முடியாது தான். தனித்தனியாக ஒவ்வொருத்தவங்களும் வந்து பழக்க வழக்கங்கள் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே நுணுக்கமான சடங்குகள் அப்படிங்கிற இருக்குது இல்லையா, அதை காட்சிப்படுத்துகிறாங்க அப்படின்னும் பொழுது அதை ஒரு பெரிய குறையாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த ஆதிக்கம் செலுத்தாமல் அந்த பண்பு, ஆமாம், இங்கே அது இல்லை தான். இந்த ஜாதி மேலே இந்த ஜாதி கீழே அப்படின்லாம் நினைக்க, எனக்கு மேலே யாரும் இல்லை, எனக்கு கீழே யாரும் இல்லை, அப்படி தான் பார்க்கணும். எல்லாம் சைடில் நிற்போம், ஏன் மேலே எங்கேயும் நிற்கணும்? புத்தகங்கள் படிப்பீங்களா சார் பயணத்தோடு சேர்த்து? அதுவுமே ஒரு தனியான ஒரு பயணம் தானே. புக்ஸ் படிப்பீங்களா, இலக்கியம் படிப்பீங்களா? இலக்கியம் என்ன சொல்கிறது, இலக்கியம்னால எனக்கு ஒரு அலர்ஜின்னு சொல்லுவேன். படைப்பின் மூலமாக அந்த படைப்பாளியை புரிஞ்சுக்கிறது இருக்குல்ல, அதை செய்கிறதுக்காக அவங்களுடைய ஒன்று ரெண்டு படைப்பை வாசிச்சிருப்பேன். மற்றபடி அது மெமரியிலோட வச்சுக்க மாட்டேன் நான். இப்போ படங்கள் பார்க்குறமே அதுதான், படங்கள் பார்ப்பேன் மறந்து போயிடுவேன். என் அசன்ஸ்க்கே தான் சொல்லுவேன், படம் பாரு மறந்து போ, நீ குவிஸ் ப்ரோக்ராம்லாம் போக போகிறது இல்லை, அது கேமராமேன் யார் பேக்கப் பண்ணி யாரெலாம் அவனுக்கு தேவையில்லை. ஏன்னா அந்த நேம் ட்ராப்பிங்ஸ்க்கு மட்டும் உதவும். உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கும்போது ஒரு 10 பேரை சொல்லலாம், இந்த புக்கு அந்த புக்குன்னு சொல்லலாம், அதுக்கு உதவும். பட் ஃபிலிம் மேக்கிங் அது இல்லை, நீ அதை புரிஞ்சுக்கோ அப்படிங்கிறது தான் எனக்கு இருக்கும். நான் ஏன் கேட்டேன்னா, இலக்கியம் புத்தகங்களுமே அப்படி தானே, அது இன்னொரு லைஃப்பை இன்னொரு உலகத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுற ஒரு 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 ஆர்ட். அதுதான் என்னென்னா, ஏற்கனவே ஒருத்தர் அவர் அனுபவம் பண்ணிட்டார், அவருடைய அனுபவத்தை வந்து எழுதிட்டார். அவரோட அனுபவத்தை பார்க்குறது ஒன்று, உங்கள் சொந்த அனுபவத்தை தேடி போகிறது ஒன்று. எனக்கு இது ஜாலியாக இருக்குது, ஏன் சொந்த அனுபவத்தை தேடி போகிறேன். எனக்கு எல்லாருமே கதாபாத்திரங்களாக தான் தர்றாங்க, மனிதர்கள் எல்லாருமே. மகாமுனி ஒரு போஸ்டர் விட்டுருக்கீங்க, ஆர்யாவும் உங்கள் பையனும் உட்காந்துருக்கும் போது பின்னாடி வந்து ஒரு ஒரு ஆர்ட் ஒர்க் ஒன்று இருக்குது, அந்த இயேசு இதுவும் இங்கே வந்து ஆர்யா பையன் ஏதாச்சும் ஒரு கனெக்ட் இருக்காங்க, கதைக்கு சம்மந்தம் இருக்குது? அது மூவியில் இருக்க ஒரு சீன், அது ஓகே, அது மூவியில் இருக்க ஒரு சீன், அது ஆக்சுவலாக ப்ரொமோஷனுக்காக போஸ்ட்டுக்குன்னு பண்ணலை ஆக்சுவலாக, அது மூவியில் இருக்கிற ஒரு சீன் ஆக்சுவலாக, அந்த சீனோட ஒரு மொமெண்ட்டை கேப்சர் பண்ணியிருக்கோம். அதாவது அது ஒரு குறியீடு மாதிரி தான், அதெல்லாம் நம்பி இருக்க பாருங்க, அது தெரியல குறியீடுல இருக்கன்னு பாருங்க, எனக்கு ஐடியா இல்லை. ஆர்யா எப்படி சொல்லுவோம், ஏன்னா ரீசெண்டாக வந்து அவர் வந்து வெறுமனே ரொம்ப காமெடியான படங்கள், அடல்ட் காமெடிஸ் இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தார், இப்படிப்பட்ட ஒரு சீரியஸான படத்துக்குள்ளே எப்படி அடாப்ட் ஆனார், எப்படி கொண்டு வந்தீங்க உள்ள? அதான் எனக்கு ஆர்யா வச்சு பண்ணலாம் அப்படின்னு ப்ரொடக்ஷன் எல்லாமே பேசும்பொழுது எனக்கு ஒரு ஒரு ஒன் டே யோசித்தேன் நான். எனக்கு ஏன்னா நான் டோட்டலாக ஆர்யா என்னும் போது எப்படி இருக்கும்னு நான் கொஞ்சம் யோசிக்கணும்னு உடனே ஒரு ஒன் டே. அப்புறம் எனக்கு ஆர்யா வந்து இப்போ இருக்கிற ஆர்யா இல்லை, எனக்கு பிடிச்சிருந்தது என்னென்னா, ஒரு அந்த மிஸ்டர் அயன்மேன் அந்த இது காம்பீட் பண்ணுறதுக்காக இப்போ ஃபுல் ஃபிசிக்கல் ஃபிட்னஸில் இருக்கிற சைக்கிளிங் பண்ணிட்டு இருக்கார், அந்த சைக்கிளிங் பண்ணிக்கிட்டு இருக்காருங்கிறது என்னை கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணுச்சு. என்னென்னா இதுக்கு ஒரு ஒரு பேஷன்ஸு, ஒரு மெச்சூர்டான செட் ஆஃப் மைண்ட் தேவைப்பட்டது எனக்கு. ஸோ ஒரு 300 கிலோமீட்டர்ஸ் சைக்கிள் ஓட்டுறவர் வந்து அது ஒரு மெடிடேஷன், அது நீங்கள் அமைதி அப்படி சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்க முடியும்.
ஸோ இப்போ இருக்கிற ஆர்யா இந்த கேரக்டர்ஸை கேரி பண்ண முடியும்னு பிலீவ் பண்ணேன் நான். நான் ஆர்யாட்டே சொன்னேன் நான், ஆர்யா ஒரு 5-6 இயர்ஸ்க்கு முன்னாடி அப்படின்னா நான் யோசிச்சிருப்பேன் ஆர்யா. அப்போ வந்து ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு செலிப்ரேஷன் மோடில் அது ஒரு அதாவது ஏஜ் இருந்து ஒரு ஆர்யா இல்லை. ஸோ இப்போ வந்து இல்லை கம்ப்ளீட்டாக அது இந்த மூவியில் அதோட அவுட் இருக்கும். அது ஆர்யாவோட என்ன சொல்கிறது எல்லாருமே ஆஃப் ஆகிடும். இந்த ரெண்டு டைட்டிலுமே ஒரு வகையில் சிவனோட ரிலேட் ஆன டைட்டில் தானே, மௌனகுருவும் சரி மகாமுனியும் சரி. இதை அப்படி கான்சியஸாக வச்சது தானே? இல்லை இல்லை, ஏன்னா மௌனகுருவு அது ஸ்கிரிப்ட்லாம் முடிச்சிட்டேன், டைட்டில் மட்டும் எனக்கு ஃபிக்ஸ் பண்ணாமலே இருந்தேன். அப்புறம் டைட்டில் வந்து ரொம்ப இதாக சரி, ப்ரொடியூசர்ஸ்லாம் மீட் பண்ண என்ன டைட்டில்னு கேட்பாங்க, என்னை யாரும் வாசிக்க போகிறதில்ல, டைட்டிலாவது சொல்லணும் டைட்டில் என்ன கேட்பாங்கன்னு சொல்லும்போது சைன் லாங்குவேஜ் டீச்சரு சைலன்ஸ் அப்படின்னு மூவியில் இருந்ததை ஃபீல் பண்ணி மௌனகுருன்னு ஃபிக்ஸ் பண்ணேன். இதில் வந்து எனக்கு இதுக்கும் மீனிங் இருக்கும், அது ஏன் அப்படின்னு ஒரு ரொம்ப சிம்பிள் விஷயமாக தான் இருக்கும், அதுவாக நடந்தது தான். அது பர்பஸாக எனக்கு இப்படி வைக்கணும் அப்படின்லாம் இல்லை தான். மகாமுனி எப்படிப்பட்ட ஒரு படமாக இருக்கும், என்ன எதிர்பார்த்து படத்துக்கு வரலாம்? மௌனகுரு போர் அடிக்காமல் உங்களை கடைசி வரைக்கும் உட்கார வச்ச மாதிரி இதுவும் அதை செஞ்சிடும் அவ்வளோதான். ஏன்னா நான் அதை தான் பேசிக்காக பார்க்குறேன். அதுபோக வந்து அது ஐடியாலஜியோட ஒத்து போகிறாங்களா போகலையாங்கிறது அது வேற. அது எப்பயுமே சினிமா தான் ஃபஸ்ட்டோட உட்கார வைக்கணும் ஆடியன்ஸை, அது அது செஞ்சிடும் மகாமுனி. ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக நான் கதாபாத்திரங்களை வச்சு கொஞ்சம் சின்ன கதை சொல்கிறேன் அவ்வளோதான். தனியாக தான் திரைக்கதை இப்போ எழுதுவீங்களா நீங்கள், உங்கள் மொத்த திரைக்கதையுமே? மௌனகுரு அப்படி தான் செஞ்சேன், மகாமுனி அப்படி தான் செஞ்சுருக்கேன். இதில் வந்து மேபி உங்களோட டைப் ஆஃப் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங் அது ஒரு 1 டைமென்ஷன்லாம் இருக்காதோ அப்படின்ற ஒரு சின்ன தயக்கம் இருக்குது. ஆனால் நிறைய டைப் ஆஃப் டைமென்ஷனில் இன்புட் வந்தால் அது திரைக்கதை இன்னும் மெருகத்தும் தானே. அது இல்லாமல் உங்கள் பார்வையில் மட்டுமே திரைக்கதை போய் முடிச்சு படமாக வருது. மௌனகுரு எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பிடிச்சது அதுதான் சொல்கிறேன். சி, என்னால் செய்ய முடியுது. ஓகே, அதாவது அது அப்படித்தான் நான் பார்க்குறேன். இது ஒரு வேட்டை மாதிரின்னு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இப்போ பேக் அனிமல் வேட்டையாடுறது ஒன்று இருக்குது, சோலோவை வேட்டையாடுறது ஒன்று இருக்குது. நான் இதை அப்படி ஃபீல் பண்ணுவேன், தனியாக எழுதுறது அது அது ஒன்றும் இல்லை. நீங்கள் என்ன சொல்கிறது, அந்த கதாபாத்திரம் சாகும்போது நானும் ஜெத்ருவனான்லாம் ஒத்தையில் உட்காந்துருக்கேன். ஏன்னா சி, அந்த அந்த கதாபாத்திரத்தோட தாக்கம் வந்து அந்த படைப்பாளிக்கு இருக்குது. ஸோ அது அது அழுகுது அப்படின்னும் போது எனக்கு கண்ணீர் வருது இல்லையா, அது உயிரை விடுதுன்னும் போது அந்த மோடில் போய் உயிர் பிரிஞ்சிருமோன்னா நான் யோசிச்சிருக்கேன். நான் இந்த நட்சத்திரத்துலையும் பிரிஞ்சு போயிருமோ அப்படின்லாம் யோசிச்சிருக்கேன் நான். அது இன்னமும் செம்ம ப்ளஷராக இருக்குது எனக்கு, அது செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்குது. என்னுடைய லைஃப் அனுபவத்துக்குள்ளே இருந்து நான் பார்க்குறதுனால இல்லை, அது ஒரு அவுட் சைடர் வர்றது அது எனக்கு எவ்வளோ தூரம் அதை உள்ளே புரிஞ்சு உள்ளே வர முடியுங்கிறது இருக்குது. ஓகே, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு கேரக்டர் ஏன்னா பிளாட் லைனை வச்சு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன், டீம் கூப்பிடலாம் நீங்கள் இப்படி ஒரு கதை இங்கே ஆரம்பித்து இப்படி போய் இப்படி போகுதுன்னு ஒரு பிளாட் லைன் வச்சுருக்கோம் அப்படின்னம்னா அது ஒரு டீமாக செஞ்சிட முடியும் தான். ஒரே ஒரு கேரக்டர் சூழ்நிலையை வச்சுட்டு ஆரம்பிக்கும் போது இல்லை, அது தனியாக செய்ய முடியாது. என்ன அதை எப்படி டீமாக செய்ய முடியும்னு எனக்கு அது இன்னமும் எனக்கு புரியவும் இல்லை அது. ஸோ அதனால் நான் என்னென்னா நான் ஃபுல்லாக முடிச்சிடறேன் நான், நான் எழுதி முடிச்சிட்டேன். மௌனகுரு ஃபுல்லாகவே எழுதிட்டேன் நான், கம்ப்ளீட்டாகவே ஹேண்ட்ரைட் 2 டிராஃப்ட் எழுதினேன். இது வந்து ஒரே டிராஃப்ட் தான், ஒரு டிராஃப்ட்டுமே 26 சீன்ஸு என்னோடய ஃபுல்லாக எழுதினேன். அப்புறம் அதுக்கப்புறம் இடையில ஒரு பிரேக் ஆச்சு, அதுக்கப்புறம் என்னால் எழுதவே இல்லை. அப்போது இந்த பரமவம்ச யோகானந்தர் வந்து ஒரு சொல்ல சொல்ல அவரோட அசிஸ்டன்ட் வந்து எழுதுவார். ஸோ அவரோட புக்கு நான் வாசித்து பார்த்துருக்கேன் நான். ஸோ பார்த்த உடனே சரி இது கூட நல்லா இருக்கு, எப்படி செஞ்சு பார்ப்போம் அப்படின்ட்டு. அப்புறம் இந்த மூவி என்ன செஞ்சேன்னா எவ்ரி சீன் அப்படியே பேசி கொடுத்துருவேன், அப்படியே எழுதி டைப் பண்ணலாம் பேசி கொடுத்துருவேன். ஸோ இது இதை வந்து ஒரு அதான் சொல்கிறேன்னே ஒரு எல்லாமே உள்ளே இருந்தது. ஆனால் ஒன்லைன் பக்காவாக இருக்கும், நீங்கள் ஒன்லைனில் பார்த்தீங்கன்னா அது எத்தனை சீன்ஸோ அது உள்ள குட்டி குட்டி ஹிண்ட்டு ஒரு ஒரு சின்ன வேர்டு வந்து இவ்வளோ பெரிய இதை பெருசு பண்ணி காமிக்கும். ஸோ அது இருக்கும் என்கிட்ட. ஸோ அதான் அதை ஃபஸ்ட் அது ஃபிக்ஸு, அது ஒன்லைனில் ஃபிக்ஸுன்னும் போது எனக்கு எல்லாமே முடிஞ்சிருது. ஒரு 70 சீன்ஸ் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சிட்டேன், ஒரு 7-8 சீன் மட்டும் கான்வர்சேஷன் மட்டும் எழுதாமல் வச்சுருந்தேன் நான். ஏன்னா அது அது அந்த 7 சீன்ஸ்க்கு மட்டும் அவ்வளவு விஷயங்கள் எழுதப்பட்டுருந்துச்சு. ஏன்னா நோட்ஸ் நோட்ஸாக கிட்டத்தட்ட ஒரு ஒரு பேக் ஃபுல் ஆஃப், ஏன்னா ஒரு 7 வருஷமா இப்போ எழுதுனதே திரும்ப எழுதியிருக்கலாம், அதெல்லாம் இருக்கும். அதை பரட்டி பார்த்தோம்னா எனக்கு யோசனையே ஒரு 2 மாதம் கழித்து கூட திரும்ப, 2 மாதம் ஒரு ஷார்ட் டைம் கண்டுபிடிச்சிருவேன், ஒரு 1 இயர் கழித்து திரும்ப அது ஏன்னா உள்ள ஸ்டோராக தானே இருக்கும் நம்ம ஹார்ட் டிஸ்கில். ஸோ அந்த மாதிரி நிறைய எழுதிட்டேன். ஸோ அந்த போர்ஷன் மட்டும் எனக்கு அந்த 7 சீனில் மட்டும் எனக்கு அதை என்ன சொல்கிறது ராமாயணம் மாதிரி இருக்கிறத திருக்குறள் மாதிரி சொல்ல வேண்டியிருந்தது எனக்கு, அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது எனக்கு. ஸோ அது வந்து என்னென்னா எனக்கு ஒரு ஒரு ப்ரெஷர் டைம் எனக்கு தேவைப்படுதோன்னு கூட எனக்கு தோணுச்சு. அது ஏன்னா முடியவே இல்லை,
அது ஏன்னா விஷயம் அவ்வளவு இருக்குது. அது ஏன்னா அது புரிய வைக்கணுங்கிறதுக்கு வந்து நான் இது எல்லாத்தையுமே சொல்லணும் அப்படிங்கிறது எல்லாமே இருக்கிறேன். ஸோ அதை மட்டும் எழுதாமல் வச்சுருந்தேன். மற்றபடி எல்லாமே சொல்ல சொல்ல எழுதி கொடுத்து முடிச்சிட்டாங்க எனக்கு. ஸோ அதை மட்டும் நான் விட்டு வச்சுருந்தேன். விட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் அதை வந்து அந்த போர்ஷன்ஸ் மட்டும் அந்த ஷூட்டுக்கு முன்னாடி உட்காந்து முத நாள் அது என்ன அது அந்த ப்ரெஷரில் ஒன்று வரும்ல அதை கொடுக்கணுன்னும் போது ஆர்யாவுக்கு ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துருந்தேன். அந்த ஏழு சீன் மட்டும் முதலே சொல்லியிருந்தேன், ஆர்யா ஒரு ஏழு சீன் இருக்குது அது மட்டும் நான் உங்களுக்கு தர்றேன் நான். அப்புறம் அதை சின்னதை மாற்றி நான் கொடுத்துட்டேன். இது ட்ரெய்லர் இது டீசரில் வந்த வாய்ஸ் ஓவர் கிடையாது. எது இப்போ நீங்கள் சொல்கிற ஏழு சீனில் ஒரு ஒன்று வந்து டீசரில் வந்த வாய்ஸ் ஓவர் கிடையாது. அந்த அவன் நீங்கள் டீசரில் பார்த்தது வந்து கம்ப்ளீட் கிடையாது. ஆக்சுவலாக நீங்கள் பார்க்குறீங்கள அதில் இது அது ஆக்சுவலாக வந்து நாங்கள் பேசின விஷயத்தில் கொஞ்சம் போஸ்டனை விட்டுட்டு தான் சொல்லியிருக்கேன். அது முழுசாக பார்க்கணும், நீங்கள் படம் தான் பார்க்கணும். ஸ்கிரிப்டாக முடிச்சோடனே யார்ட்டையா சொல்லி ஒப்பீனியன் வாங்கணும் இன்புட் வாங்கணும் அப்படின்னு தோணும்ல, அப்படி கூட தோணாது உங்களுக்கு? அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இறங்குறீங்களா? செம்ம கான்ஃபிடென்ட்டாக இருக்கேன் நான். மௌனகுருமே ஃபுல் ஸ்கிரிப்ட் முடிச்சு நான் பைன் பண்ணிட்டேன், பைன் பண்ணிவிட்டு வாசிக்க கொடுத்தேன் நான். அப்போ வாசிட்டு யாருமே அதாவது லாஜிக்ஸ் எதுவுமே விட்டுற மாட்டேன் ஜெயா. ஸோ எனக்கு அதில் வந்து செம்ம இது இருக்கும். ஏன்னா நான் ஒரு தனியாளாக நான் கோட்டு செய்கிறவன்னும் போது ஸோ இங்கே இருக்குமா இருக்குன்னா இங்கே அட்ஜஸ்ட் பண்ணணும் எனக்கு அது தெரியும். ஏன்னா இந்த சீனில் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னா அந்த சீனில் மாற்றணும். அந்த தனியாளரோட மிகப்பெரிய அட்வான்டேஜ்னு நினப்பேன். அந்த டீட்டெயில் நுவான்சஸ் எல்லாமே அந்த மாதிரி தான் ஆட் ஆகுது. ஸோ இங்கே 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 பேசணும்னா நான் இந்த இதுக்கான ஸ்பேஸ் அங்கே இருக்குது, அந்த சீனில் அதை பற்றி ஒரு சின்ன ஹிண்ட் கொடுக்கலாம். ஸோ இது பசில் மாதிரி விளாட்றேன் நான் உட்காந்து. அது மௌனகுருலாம் வந்து கார்ட்ஸே வச்சுருந்தேன் நான், த்ரீ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் கார்ட்ஸு வச்சுட்டு இந்த பிளேஸ் எப்படி வருது, ஆக்ட் ஒன் ஆக்ட் ஆக்ட் திரும்ப உள்ள சொருகுதா அப்படின்லாம் அது ஜாலியாக இருக்குது அதை செஞ்சு பார்க்குறதுக்கு. அதை செஞ்சேன். அப்படி கொடுத்து சஜஷன் வந்தால் மாற்றிக்கிற மைண்ட் செட்டில் டெஃபினட்டாக நான் ஃபுல் ஓப்பன் நான். ஓகே நான் என்னென்னா எப்போயுமே இல்லை என்கிட்ட எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லலாம். இப்போ என்கிட்ட வந்து இவர் அசிஸ்டன்ட் டைரக்டர் இவர் கோ டைரக்டர் அப்படிலாம் எனக்குலாம் கிடையாது. எனக்கு எல்லாமே டீம் தான். எல்லாருமே வந்து எல்லாருமே ஒப்பீனியன் சொல்லலாம் என்கிட்ட. அது சரிங்கும் போது அதை அட்மிட் பண்ணுறேன் நான். வந்து எனக்கு ஈக்குவலாம் கிடையாது. எனக்கு அது சரிங்கும் போது அட்மிட் பண்ணுறேன். இப்போ ஸ்க்ரீன் பிளே வந்து அதான் ஸ்க்ரீன் பிளே வந்து என்னென்னா தனியாக எழுதுறதுல வந்து ஒரு சம பலசாலியாகவும் ஃபீல் பண்ணுன்னு வச்சுக்கோங்களேன். கான்ஃபிடென்ட். ஆமாம். அது என்னென்னா அதான் அது முதல் படம் இப்போ ரெண்டாவது படமும் செஞ்சுட்டேன் போது இல்லை இப்போ ஒரு ஒன்று படைக்கிறதுக்கு வந்து எனக்கு ஆட்கள் தேவைப்படலை. அதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்ற போது நான் கொண்டு வரேன் இல்லையா. ஸோ என்னோடய ஐடியாஸ் எல்லாம் சொல்லிடுறேன், எல்லாரோட ஐடியாஸுமே கேட்குறேன் நான். அவங்களோட இன்புட் வந்து அதை என்ஹான்ஸ் பண்ணுன்ற பட்சத்தில் நான் எல்லாமே எடுத்துக்கிறேன். ஒரு ஆக்டர்ஸோட ஐடியா இப்போ எனக்கு ஒரு ஷாட் ஓகேன்னு ஆகிடும். ஆக்டர் வந்து நான் இம்ப்ரவைஸ் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன் ஹவர் வேணும் அப்படின்னு கேட்டாங்கன்னா நான் அலோவ் பண்ணுறேன். ஏன்னா அவங்க இன்னொன்று ஏதோ ஒன்று நிகழ்த்தி காட்டிட முடியும். நான் அதுக்காக பொறுமையாக காத்திருக்கிறேன். நான் பண்ண சொல்லுவேன் நான். அது டப்பிங்லேயுமே அப்படி தான். நடித்து காட்டி வேலை வாங்குற இயக்குனர் நான் நடிக்கவே மாட்டேன். நடிக்கக்கூடாதுன்னு அதெல்லாம் ரொம்ப நான் ஃபில்ம் பண்ணும்போதே அதெல்லாம் ரொம்ப செம்ம கிளியராக இருந்தேன். நடித்து காமிச்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஏன்னா இப்போ நான் பார்க்குற டைரக்டர்ஸுடைய ஃபிலிம்ஸில் அந்த டைரக்டர்ஸ் நடித்து காமிக்கிறதுனால வந்து ஒரு நிறைய கதாபாத்திரங்கள்ட்ட வந்து ஒரு மொனாட்டனஸ் தன்மை ஒன்று வர்றதை பார்த்துட்டேன் நான். ஸோ என்னென்னா இப்போ நம்மளோட சீனியர்ஸை பார்த்து தானே நம்மளை சரி பண்ணிக்கிறோம். ஸோ அவங்கள பார்த்து நான் சரி பண்ணிக்கிட்ட விஷயங்கள்லாம் அதுவுமே ஒன்று தான். எனக்கு நடித்து காமிக்கும் பொழுது ஒரே மாதிரி வந்துடும் சொல்லி நான் கேரக்டர் எல்லாருக்குமே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் நான். எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அவங்கள நான் ஒரு நடிப்பை ஃபிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே அவங்கள செய்கிறதே இல்லை. இதை கொண்டு வாங்கன்னா செய்கிறதே இல்லை. நான் அவங்களுக்கு கேரக்டரை வந்து எவ்வளவு முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து எளிமைப்படுத்தி எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அவங்கள செய்ய சொல்லி நான் பார்க்குறேன் நான். அது அந்த கேரக்டர் ஸ்கெட்சுக்கு வெளியில் போகிறா மட்டும் பார்த்துக்கிறேன். ஸோ அவங்களுக்கான ஸ்பேஸ்க்குள்ளே அவங்க ஒன்று பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அதனால தான் அவங்க குவைட்டாக உட்காந்துருப்பேன். அது என்னவா வருதுன்னு வேடிக்கை தான் பார்க்குறேன் நான். அங்கேயும் வேடிக்கை நான் எழுதுனேன். அது இந்த நடிகர் வந்து என்ன மாதிரி வந்து வெளிப்படுத்துகிறாருங்கிறது வேடிக்கை மட்டும்தான் இருக்கும் எனக்கு. ஸோ எனக்கு இந்த நடிப்பு ஒன்று வரணும்னு அது மைண்டில் எந்த ஃபிக்ஸுமே இருக்குது. அது எதுவுமே இருக்காது. சும்மா போய் இப்போ பிளைனாக போய் நின்று சொல்லிவிட்டு வெடிக்கை பார்ப்பேன். ஸோ அந்த கேரக்டருக்கு வெளியில் போயிடுச்சு அப்படின்னு நம்ம அந்த மாவு ஆட்டுவாங்க கீழே வராமல் ஒருத்தவங்க தள்ளி கொடுத்துட்டே இருப்பாங்க தெரியுமா. அதுதான் என் வேலை. ஆக்டர்ஸு டெக்னீஷியன்ஸ் எல்லாம் அந்த கண்டென்ட்டுக்கு வெளியில் போகிறாங்கன்னா மட்டும் கொஞ்சம் உள்ளே வந்துடுங்க அப்படின்னு கொஞ்சம் உள்ளே புஷ் பண்ணுவேன் அவ்வளோதான். இல்லை ஸ்கிரிப்டை நீங்கள் விஷுவலாக யோசிச்சு எழுதுறேன்னு சொன்னீங்க இல்லையா. திரும்புறதும் கட்டு மாறுக்கொண்டு அப்போனா எடிட்டருக்கு எந்த அளவுக்கான ஒரு ஃப்ரீடம் இருக்கும் அவருக்கு? எடிட்டரை வந்து சாபு ஜோசப் ஃபுல் ஸ்கிரிப்டை நான் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். அவர் சாப்பிட்ட ஃபுல் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டேன். ஸோ அப்புறம் ஃபஸ்ட்டு வந்து ஸ்கிரிப்டை நீங்கள் வாசிருங்க. வாசிச்சதுக்கு அப்புறமா வந்து நான் அவரை ஷூட் பண்ண ரா மெட்டீரியல் கொண்டுலாம் கொண்டு வந்துடுறேன். ப்ளஸ் அவரோட கான்ட்ரிபியூஷன் நான் எதிர்பார்ப்பேன் நான். ஓகே. அது ஒரு டீட்டெயில் ஸ்கிரிப்டாக எழுதப்பட்டாலும் இந்த டிஸ்கிரிப்ஷனுக்கு அப்புறம் இந்த டைலாக்னு இருந்தாலுமே இல்லை அவர் பண்ணுற மேஜிக் ஒன்று நடக்கும்ல அது என்ஹான்ஸ் பண்ணுதுன்னும் போது நான் அதை அக்செப்ட் பண்ணிப்பேன் நான். அப்புறம் அடுத்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. 2019 மகாமுனி வருது.
அடுத்த படம் எப்போ கொடுப்பீங்க? எங்கேயாச்சும் போயிடுற மாதிரி பிளானா? இல்லை இல்லை, அடுத்து நான் பண்ணுவேன். நான் ஆக்சுவலாக இது 7 இயர்ஸ் பிரேக் வந்து இட் ஹேப்பன். அது நானும் ஆசை போடல, இவ்வளோ நாள் எடுக்கணும் அப்படின்னு நினைக்கல. ஒரு பிரேக் எடுத்தேன், அதுக்கப்புறம் ஒரு கேப்பு. அடுத்து இங்கே தான் ஒரு ஞானவேல் சார் கூட தான் பண்ணுறேன் நான் அடுத்த ஃபில்மு. இப்போ நீங்கள் கேரக்டர்ஸ் வச்சு எழுதுகிற இயக்குனர்னால கேட்குறேன். பொதுவாக கேரக்டர் வச்சு என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கேரக்டரோட முன்கதை எழுதணும்னு சொல்லுவாங்கள்ல. இப்போ ஸ்க்ரீனில் வராத அவங்க கதை, அவங்க அப்பா அம்மா, அவங்க அவங்களோட அதெல்லாம் எழுதுவீங்களா? எழுத மாட்டேன், அது எல்லாமே தெரியும் எனக்கு. ஆனால் ஒரு ஐடியா வச்சுப்பீங்க? ஆமாம் ஆமாம். இப்போ என் படத்துலேயே இப்போ ஆக்டர்ஸ் நடிக்கிறாங்கன்னா, அவங்க நான் வந்து என் பேரண்ட்ஸ் எப்படி இருந்தாங்க, என் சைல்டுஹுட் எப்படி இருந்துச்சு கேட்டாங்கன்னா எல்லாருக்குமே ஆன்சர் இருக்கும் என்கிட்ட. ஓகே, கேட்டால் சொல்லுவீங்க. ஆனால் நீங்களும் அந்த கேரக்டர் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது சொல்ல மாட்டோம். அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது அது தேவையானது எல்லாமே சொல்லிவிடுவேன். அதுபோக நான் யோசிக்காத பாட்டில் என்னென்னா, ஒரு கதாபாத்திரத்துடைய ஒரு பாட்டு நான் பண்ணுறேன் அப்படின்னா அவனுடைய முன்பின் எல்லாமே என்னால் படைப்பாளியை பார்க்க முடியும். ஸோ இந்த மாதிரியான குணாசிகள் இருக்கும்போது அவன் இப்படி வெளிப்படுவான்னு சொல்லி. ஸோ இந்த பார்ட் மட்டும்தான் நான் மூவியில் காமிக்கிறேன் அப்படின்னா, இந்த சைல்டுஹுட் வந்து இல்லை, அது ஆக்டர்ஸ்க்கு வந்து அது சப்போர்ட் பண்ணுன்ற பட்ஜெட்டில் நான் அந்த இன்புட்லாம் கொடுக்குறேன் தான். ஓகே, அவன் இந்த மாதிரி வளர்ந்து என்னென்னா அந்த அந்த கேரக்டரோட மூடுக்குள்ளே புஷ் பண்ணுறதுக்கு நான் அதெல்லாம் இன்புட் கொடுப்பேன். ஸோ அவன் சைல்டுஹுட் எப்படி இருந்தது அது மூவியில் இருக்காது, அது இருக்காது. அந்த ஆக்டர்ஸ்க்கு வந்து அந்த ஏன்னா அந்த உள்ளேருந்து நடிக்கிறது இருக்குல்ல, அந்த கேரக்டரை மாறுறதுக்கு, அதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இன்புட் கொடுப்பேன். அது எல்லா கேரக்டர்ஸுக்குமே இருக்கும். அது மாதிரி எனக்கு எந்த கேரக்டர் கொடுக்கிட்டாலும் அதுக்காக சொல்லிடுவேன். முன்கதை இருக்கும் திரைக்கதையில் இதுக்கு என்ன எவ்வளோ முக்கியம் நினைக்கிறீங்க? நான் ஒரு இதாக கேட்குறேன். நான் மௌனகுருவில் வந்து போலீஸ் அடிக்கிற சீனில் அருள்நிதி மட்டும் தைரியமாக உட்காந்துருப்பார் இல்லையா? இது அந்த கேரக்டரோட ஒரு ரியாக்ஷனு. இப்போ இவரோட முன்கதைக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? முன்கதை எழுதுனாதான் இந்த சீன் வருமா? இல்லாமல் அப்படியே ஒரு சீன் எழுதினாலுமே அந்த சீன் நிற்கும் தானே? சீன் நிற்கும் உங்களுக்கு. இப்போ இந்த மாதிரியான ஒரு எல்லாம் ஓடும் போலதுமே உட்காந்துருக்கான் அப்படின்னா இல்லை, அவன் சைல்டுஹுட்டில் வந்து இல்லை அவனுக்கான அனுபவங்களில் கடந்து வந்திருப்பான். அவன் சைல்டுஹுட்டில் வந்து இல்லை அதுக்கான விஷயங்கள் வந்து அங்கே ஒளிஞ்சிருக்குவாங்க. ஆமாம், அங்கே ஒன்று இருக்கும் சார். நான் கேட்குறது என்னென்னா, அது நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுமா கண்டிப்பான்னு கேட்குறேன். ஏன்னா அந்த சீன் வந்து அதெல்லாம் பார்க்காம இருந்தால் நல்ல ஒரு கெத்தான ஒரு சீனாக, மாசான சீனாக ஆடியன்ஸ் ஏற்றுக்கிறாங்க. அந்த ஒரு ஃப்ளோலேயும் அந்த சீன் எழுதப்படலாம் இல்லையா? முன்கதை தெரிஞ்சால் தான் அது எழுதணும் அப்படின்ற மாதிரி அப்படி ஒன்று இருக்கான்னு கேட்குறேன். இல்லை, அது சுச்சுவேஷன்ஸை வந்து நம்ம எழுதிடலாம். கதாபாத்திரங்கள் எழுதணும் போதில் அந்த கதாபாத்திரம் வந்து அது எல்லாமே தெரிஞ்சிடும் தான். அது ஒரு கிரியேட்டராக அது எல்லாமே. இப்போ ஜான் விஜய் அப்படின்னா அந்த ஏசி மாரிமுத்து கேரக்டர் மௌனகுருவில், அவனோட ஃபேமிலியை வந்து எனக்கு கிரியேட் பண்ணி கொடுங்க அப்படின்னா நான் அதை கிரியேட் பண்ணி கொடுத்துருவேன். அவன் எந்த மாதிரி ஒரு அம்மா அப்பா என்ன மாதிரி ஒரு சூழ்நிலையில் வளர்ந்தான்னு. ஆனால் அது இந்த கதைக்கு வந்து இங்கே தேவைப்படாது. ஆனால் அதை உருவாக்கி கொடுத்துட முடியும். இந்த மாதிரி ஒரு மனுஷன், அவள் ஒரு ஒரு கால்கள் வந்து கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் சொல்கிறான், டோப் அடிக்கிறான். ஸோ இந்த மாதிரி கேரக்டர்னும் போதில் இவன் சைல்டுஹுட், இவனை என்னென்ன மாதிரி விஷயங்கள் எல்லாம் அந்த இம்பாக்டை க்ரியேட் பண்ணுச்சு இவனுக்கு, அதையெல்லாம் செஞ்சிட முடியும். அது அது நடிகர்களுக்கு அவங்க கேரக்டரை வெளியே போர்ட்ரே பண்ணுறதில் ஹெல்ப் பண்ணும். திரைக்கதைக்கு சார், திரைக்கதையில் வந்து இப்போது அவன் வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்ன பொண்ணையே வந்து கொல்றான் இல்லையா, அது வந்து அந்த சந்தர்ப்பம் அந்த சுச்சுவேஷனுக்கு அவனோட ரியாக்ஷனு. இதுக்கு அவனோட முன்கதை எங்கேயாச்சும் உதவுமா? இப்போ லவ் பண்ணுற பொண்ணே கொல்றான் அப்படின்னா இல்லை, சின்ன வயசில் கிடைக்காதப்போ தான் என்ன செஞ்சான், அவன் பொம்மையை உடைச்சானாங்கிறத நீங்கள் கவனிச்சிக்கலாம். நீங்கள் என்னன்னா, அது வீட்டில் என்ன மாதிரி என்கரேஜ் பண்ணப்பட்டுச்சு, அவன் உன்னை உடைக்கிறான் அப்படின்னும் போது அவன் வீட்டு ஃபேமிலி என்கரேஜ் பண்ணாங்களா, இல்லை யாரும் உதைச்சாங்களா, இல்லை உதச்சதுக்கப்புறமே இதை தெரியாமல் செஞ்சானா, நிறைய விஷயம் இருக்கும். அது இல்லாமல் இங்கே வந்து சேரவே செய்யாது. ஒரு பொண்ணை குத்திடுறான் அப்படின்னா அவங்க பேரண்ட்ஸை பிடிச்சி நீங்கள் கேட்கணும். அவனை எந்தெந்த ஒரு கார்லேருந்து ஒரு ஃபேக்ட்ரிலேருந்து கார் வெளியில் வருது அப்படின்னா அதில் டிஃபெக்ட்னா அவ்வளோ பேரும் தானே, நீங்கள் அம்மா அப்பா டீச்சர்ஸ் அப்படி பிறந்திக்குள்ளே வைக்கணும். இப்போ ஏசி மாரிமுத்துனா அவன் முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியும், அதில் ஒரு பார்ட்டை மட்டும் நீங்கள் கட்டுறீங்க, அப்படி தான் அப்ரோச் பண்ணுறீங்க. ஆமாம், இது ஒரு பெரிய ப்ராசஸ் இல்லை சார். எல்லா கேரக்டருக்குமே ஒரு கதை, நீங்கள் உங்கள் சக மனிதனை கதாபாத்திரங்களாக புரிஞ்சுக்கிட்டுமே அது நடந்துடும். அதுக்கு தான் இந்த பயணம் இதெல்லாம் உதவுது. பயணம் எனக்கு சந்தோஷமாக இருக்குது, பயணம் சந்தோஷமாக இருக்குது. அது நீங்கள் புரிஞ்சுக்கிறது, அது அறிவுக்கும் ஞானத்துக்குமான வித்தியாசமாக பார்க்குறேன் நான். இப்போ அறிவு அப்படிங்கிறது நிறையா சினிமாக்களை பார்த்து தெரிஞ்சுக்கிறது, நிறையா புத்தகங்களை படித்து தெரிஞ்சுக்கிறது, இன்ஃபர்மேஷன்ஸ், டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வச்சுருப்பாங்க. எதை கேட்டாலுமே டக்கு டக்குன்னு அந்த இன்ஃபர்மேஷனை சொல்கிறது இருக்குது. இப்போது ஒரு மெடிக்கல் ஷாப் போகிறீங்க, போயிட்டு ஜெலுசல் வேணும்னா அவர் கரெக்டாக அப்படி விட்டு எடுத்து கொடுப்பாரு, நீங்கள் அனாசி வேணும்னா கரெக்டாக எடுத்து கொடுப்பாரு. இது மாதிரி இந்த அறிவு தேடலில் இருக்கிறவங்க என்ன செய்வாங்க, நிறையா டன்ஸ் ஆஃப் இன்ஃபர்மேஷன் உள்ளே இருக்கும் அவங்க பிரெயினில், ஹார்ட் டிஸ்கில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஒரு சூழ்நிலைக்கு டக்குன்னு பாரதிதாசன் என்ன சொன்னார் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டை ஒன்று எடுத்து டிஸ்பிளே பண்ண முடியும்.
தார்கோஸ்க்கு என்ன சொன்னா தெரியுமா அப்படின்னு உன்னை சொல்ல முடியும், ரெண்டு மூணு பேரை சொல்ல முடியும், புத்தகங்களை சொல்ல முடியும். இது வந்து அறிவு. ஞானம்ங்கிறது வந்து கிளாரிட்டி, டெசிஷன் மேக்கிங். ஓகே, அதுவும் டெசிஷன் மேக்கிங். அது ஞானம்ங்கிறது டேட்டா பேஸ் கிடையாது, டேட்டா பேஸ் கிடையாது. கில்லி படத்துலலாம் ஒர்க் பண்ணுறீங்க இல்லையா, ஸோ விஜய்க்கெல்லாம் கூட ஒர்க் பண்ணிருப்பீங்க, அவர் அப்ரோச் பண்ணியிருக்கீங்களா படத்துக்கு? ஏன்னா அது ரொம்ப நெருக்கமான தொடர்பு தானே. ஆமாம், ஆக்சுவலாக நான் அப்ரோச் பண்ணல, அவர் என்ன அப்ரோச் பண்ணார். அப்போது கில்லி டைமில், ஏன்னா அவர் அப்போ எப்படி ஒர்க் பண்ணார்னா, ஒரு ஒர்க் பண்ணுற மூவிஸில் யார் அடுத்து ரெடியாக வெளியில் போகிற அஸ்டேட்டஸ்ங்கிறத நோட்டீஸ் பண்ணுவார் ஒரு பீரியட். நான் சொல்கிறேன் அந்த கில்லி அந்த டைம்லாம். ஸோ மோஸ்ட்லி அவங்க கூட கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணிகிட்டு இருந்தார் அந்த பீரியட் எல்லாமே. ஸோ மோஸ்ட்லி அவர் ஒர்க் பண்ண படத்தில் இருக்கிற அசிஸ்டன்ஸே வந்து அவர் விஜய் சார் படம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி தான் இங்கே இருந்துகிட்டு இருந்தது. அப்போ ஸோ எனக்குமே அந்த ஆப்ஷன் வந்தது ஆக்சுவலாக. அப்போது என்கிட்ட வந்து என்னென்னா, எனக்கு ஆக்சுவலாக அவர்கிட்ட கதைகளே இல்லை, அவருக்கான கதை என்கிட்ட இருக்கலை. அப்போது நான் பண்ண நினச்சது ஒரு ஒரு பசங்களோட கதை, ஒரு டீனேஜர்ஸோட கதை ஒன்று பண்ணணும் அப்படின்னு நினச்சிக்கிறேன். அவர் அப்போது ஸ்டார் இல்லையா கில்லி அப்படின்னும் போது, எனக்கு அவரோட அந்த ஃபார்முலாக்குள்ளே போய் படம் பண்ணுறதுமே எனக்கு வரலை. அப்படி தான் சொல்லணும், எனக்கு அது தெரியலை, வரலை. எனக்கு வராத ஒன்று செய்கிறது கஷ்டம். இப்போ எனக்கு ஒரு சினிமா ஒன்று எவால்வ் ஆகி உள்ளு ஒன்று உட்காந்துருக்கு. ஸோ எனக்குள்ளே இருக்கிற என்னைய தெரியாமலே போயிடும். பட் நான் ஆக்சுவலாக மௌனகுரு எழுதி ஃபஸ்ட்டு அவர்கிட்ட தான் சொன்னேன் நான். ஏன்னா அவர் கேட்டாங்க, அது என்கிட்ட கேட்டாங்க. கேட்கும்போது சரி நான் எழுதி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு, பட் நான் எழுதும்போது அவர் மைண்டில் நான் வச்சுக்கிறது இல்லை. ஒரு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர் இது எழுதணும்னு எழுதுனேன். எழுதி ஃபஸ்ட்டு மௌனகுருவை வந்து நான் கதைன்னு போய் சொல்கிறது வந்து விஜய் சார் தான். அவர் வீட்டில் போய் சொல்கிறேன், நிலாங்கிற இல்லை கதை கேட்டால் ரொம்ப பிடிச்சிருந்தது, நல்லா இருக்குன்னா. இது யார் பண்ணாலும் நல்லா இருக்குன்னா நான் எப்படின்னு யோசிக்கிறேன் அப்படின்னாரு. சரி ஒரு ஒன் டே அப்படின்ட்டு அப்புறம் நெக்ஸ்ட் டே கூப்பிட்டாரு. ஸோ வேறு ஸ்கிரிப்ட் பண்ணலாமா அப்படின்னாரு. எனக்கு நான் அதுக்கு ஒரு 8 மந்த்ஸ் நான் போயிருந்தேன். அந்த மௌனகுரு அது கதையாக உருவாக இருக்குது, ஸ்க்ரீன் பிளே எழுதலை, அது ஒன்லைன் எழுதி ரெடியாக இருக்குது. ஒரு 8 மந்த்ஸ் போச்சு. ஆனால் விஜய் சொன்னது ஃபுல் ஸ்கிரிப்ட். ஆ, கதை சொல்லிட்டேன். ஆமாம், கதையாக சொல்லிட்டேன், ஓரல் நேரேஷன், ஓரல் நேரேஷன் சொல்லிட்டேன். ஸோ அப்போ நான் சொன்னேன், ஒன்று அவர்த்து கேட்டார். எனக்கு என்ன திரும்ப ஒன்று அப்படின்னும் போது யோசித்தேன். உடனே சார் நான் இதை படம் பண்ணிடுறேன் நான், நம்ம இன்னொரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுவோம் அப்படின்றேன் நான். அவர் ரொம்ப கூல், எனக்கு பிடிக்கும் வர. உடனே ஓகேண்ணா அப்படின்னாரு. 5 வருஷம் ஆச்சு மாணவருக்கு. பட் என்னென்னா எனக்குள்ளே இருக்க என்னை கண்டுபிடிக்க உதவுச்சு அந்த பயணம். நான் அப்போ அவர் விஜய் சார் கூப்பிட்ட உடனே எங்கள் அப்பா ஒரு கதை சொல்லுவார் ஆக்சுவலாக, அதோடு அதை ரிலேட் பண்ணி பார்த்தேன். நான் ஸ்கூலில் படிக்கும்போது ஒரு கோடாலி கதை இருக்கும். ஒரு ஒரு விறகு வெட்டி வந்து மரம் வெட்ட போவான். ஸோ அவன் ஆத்தோரில் மரம் வெட்டிகிட்டு இருப்பான். அவன் கோடாலி தண்ணிக்குள்ளே விழுந்துடும். அவன் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கானோடனே ஒரு தேவதை வரும். உன்னை என்னப்பா அழுகிறன்னு கோடாலி மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்வான். உடனே டக்குன்னு டைவ் அடிச்சு போய் வந்து ஒரு வெள்ளி கோடாலி வந்து கொடுக்கும். அவன் பார்த்துட்டு இது ஏன் இது இல்லை அப்படிமா. திரும்ப டைவ் அடிச்சுட்டு போகும், இப்போ தங்கத்தை வந்து கொடுக்கும், தங்க கோடாலி கொடுக்கும், இது ஏன் இது இல்லைன்னு. உடனே இரும்பு கோடாலி ஒன்று எடுத்துகிட்டு வந்தோடனே இதுதான் ஏன் இதுன்னு. உடனே உன் நேர்மையை பாராட்டி மூன்றையும் தருகிறேன்னு ஒரு படம் போட்டிருப்பாங்க, 3 கோடாலி கொடுக்குற மாதிரி. இதை எங்கள் அப்பா வந்து வேறு மாதிரி சொல்லுவார். டேய், அவன் வந்து இல்லை, அவன் எடுத்தோன்னு தங்க கோடாலி வேணுன்ட்டான் அப்படின்னா விறகுல வெட்ட முடியாது. ஒன்று அடகு வச்சுத்திங்கலாம், இல்லை வித்துத்திங்கலாம். இந்த இந்த இதில் வந்து உழைப்பு போயிடும். ஸோ கோடாலியும் இருக்காது, உடம்பு போட்டுருண்டா, அதுக்கப்புறம் பின்னாடி சிரமம் உண்டா அடிப்பார் எங்கள் அப்பா. ஸோ அது மாதிரி எனக்கு இரும்பு கோடாலி வேணும்னு போயிட்டேன். விஜய் வந்து தங்க கோடாலி நிச்சயமா. எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ நான் என்ன மாதிரி ஒரு கிரியேட்டர்னு அவருக்கு தெரியணும்னு ஆசைப்பட்டேன். அவர் ஃபஸ்ட்டு தெரியணும். இப்போ வந்து இல்லை, எனக்கு ஆசை தான், எனக்கு எல்லாரோடய ஒர்க் பண்ண ஆசை தான். ஒவ்வொரு ஆக்டர்ஸ் கூட இங்கே இருக்கிற எல்லாரும் கூட ஸ்டார்ஸ் கூட ஒர்க் பண்ண ஆசை தான். அவங்களோட பெஸ்ட்டை கொடுக்கணும்னு நினைப்பேன் நான். அவங்களோட பெஸ்ட்டுன்னு இருக்கும் இல்லையா, அந்த லிஸ்ட்டில் இருக்குன்னு நினைப்பேன். நானும் அவங்களோட படம் பண்ணேன், இவ்வளோ சம்பளம் வாங்கினேன்னு, அதை நான் கிராட்டிஃபை பண்ணலை தான். எனக்கு அந்த ஒர்க் ப்ரெஷர் இருக்குது, இப்படி ஒன்று எழுதுறேன் வாங்க அதில் ஒன்று பண்ணி பார்க்கலாம் அப்படி இருக்கும்போது அது செமையாக இருக்கும். அது பெரிய சாலரின்னு இல்லை, வாடகை கொடுத்துட்டு சாப்பிட்டேன்னா நான் ஹாப்பின்னு வச்சுக்கோங்களேன். அது ஒர்க்கு பிடிக்குது. ஸோ அதில் அசோசியேட் ஆகும்போது எனக்கு அப்படி ஒர்க் பண்ண இன்ட்ரெஸ்ட்னு நான் பண்ணுவேன் நான். ஆனால் நீங்கள் ரெக்ரெட் பண்ணிக்கலாம் சார், அடுத்து விஜய் வெளியேறப்பறம் 5 வருஷம் ஆச்சு நீங்களே மூணு, ரெக்ரெட் பண்ணிங்களா விஜய் போயிருக்கலாமோ? நிச்சயமாக இல்லை, இல்லவே இல்லை, நிச்சயமாக இல்லை. நான் இப்படி தான் நான் போகணுங்கிறது எனக்கு தெரியும், முடிவு பண்ணிட்டீங்க? ஆமாம். ஏன்னா அப்போவே இல்லை, நான் விஜய் சார் வச்சு தான் பண்ணணும் அப்படின்னா இன்னொரு ஸ்கிரிப்டை நான் வரேன்னு உட்காந்துருப்பேன். எனக்கு என்னென்னா அந்த மௌனகுரு எழுதுனது வந்து அது செமையாக இருக்குது, அது பிடிச்சிருக்கு, இதை எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படிங்கிறத நோக்கி நகர்றதுக்கு போயிடுச்சு மைண்டு. ஸோ அப்போ ஒரு படைப்பை வச்சுக்கிட்டே இன்னொன்று உருவாக்குறதுலுமே சிரமங்கள் இருக்குது. அதாவது ஐடியாஸாக தோன்றது ஒன்று, ஒரு ஒரு ஒன்லைனோட ஃபுல் ஸ்கிரிப்டாக பண்ணுறதுல எனக்கு அது அது இல்லை. அது ஒன்று முடிச்சுட்டு இன்னொன்று போகணும்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் அது அப்படி மௌனகுரு பார்த்துட்டு பேசினாரோ இல்லை, அதுக்கப்புறம் மீட் பண்ண சந்தர்ப்பம் கிடைக்கல தான். ஓகே, ஆனால் இதுக்கப்புறமா அவர் கூட ஒர்க் பண்ணுற ஒரு ஆசை இருக்குது. ஆ, நிச்சயமாக. உங்கள் டைப் ஆ ஆமாம், அது இல்லை இல்லை.
சி அதை தான் சொல்லுவேன், அது ரெண்டும் பிளண்ட் ஆகணும். இப்போது கம்ப்ளீட்டானு இல்லை, இப்போது அது ரெண்டும் பிளண்ட் ஆகணும், அப்போனா மட்டும்தான் அது டு ஒர்க் அவுட். இப்போ அவருக்குன்னு ஒரு ஆடியன்ஸ் இருக்காங்க, அவர் மூவிஸ்க்குன்னு சில டிமாண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை நான் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டராக அதை கன்சிடர் பண்ணணும். நான் அதை கம்ப்ளீட்டாக அப்படியே தள்ளி வச்சுட்டு நான் உன்னை வச்சு இதுக்குள்ளே வாங்கணும்லாம் செய்ய முடியாது. அது ரெண்டும் ரெண்டும் பொருந்துச்சுன்னா ஒரு மேஜிக் கூட நடந்துடலாம். யாரு கண்டா இந்த ஒரு ரெகுலர் சினிமா பேட்டர்ன் இல்லாமல் இப்படி இப்போ நான் பண்ணுற மாதிரி ஒரு படத்தில் ஒரு பொண்ணு வந்தாங்கன்னா நான் பண்ண ரெடி. ஏன்னா நான் கேரக்டர் தான் எழுதுறேன், என்கேஜிங்க கதை சொல்கிறேன், நான் சிங்கம் சிறுத்தைக்கு ஆடியன்ஸ் தான் நான் படம் எழுதுறேன். நான் ஸ்டோரி எனக்கு கமெண்ட் ஆயிருக்கீங்க, அவங்க வந்து டக்குன்னு சூர்யா கொண்டு வந்து சூர்யா தான் இப்போ ஹீரோ அப்படின்னு சொல்லி, அது சிரமம், அது சிரமம். ஏன்னா எழுதும் போது ஃபுல்லாக கேரக்டராக தான் பார்க்குறேன் நான், அதுக்குள்ளே ஆக்டர்ஸை ஃபிட்டின் பண்ணுன்னு நினைக்கிறேன். இந்த ஹீரோவுக்குன்னு ஒரு கதை எழுதுங்க அப்படின்னா அது கஷ்டமாக இருக்கும், சம கேரக்டர் எழுதுங்க அப்படின்னா எழுதிட்டு வந்துடுவேன். ஹீரோக்கா எழுதுவேன். சூப்பர், ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு கிட்டத்தட்ட ஒரு ஃபிலிம் மேக்கிங் லெசன் பண்ணிங்க, வந்து பாடம் எடுக்க தெரியாது நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. ஓகே, தேங்க்யூ. டோன்ட் கிவ் 1 ரூபி மோர்.